மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கீழமுடி மன்னார்கோட்டை கிராமத்தில் கடந்த 17 தேதியன்று பட்டா தேர்வு சிறப்பு முகாம் நடைபெற்றது. அம்முகாமில் பங்கேற்ற போக்குவரத்து துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்களுடன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் கலந்து கொண்ட நிலையில் மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மேலும் 73 பயனாளிகளுக்கு 8,95,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து முதுகளத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 88,00,000 ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள 12 புதிய மின்மாற்றிகளை துவக்கி வைத்து 16 பயனாளிகளுக்கு இலவச மின் இணைப்புக்கான ஆணையையும் வழங்கினர். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சங்கர்லால் குமாவத், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பங்கேற்றனர். முன்னதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் தந்தையாரும் முன்னாள் அமைச்சருமான தங்க பாண்டியன் அவர்களின் நினைவிடம் சென்ற போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்.